ஓகே நாங்க ஃபோர்த் வந்து சரோஜினி நாயுடு. இவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் வச்ச பேர் சரோஜினி, அவங்க ஃபேமிலி நேம் வந்து சட்டோபாத்தியாய். ஸோ சரோஜினி சட்டோபாத்தியாய் அப்படின்னு பேர். பின்னாடி நாயுடு அப்படிங்கிற ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டதுனால அவங்க பேர் சரோஜினி நாயுடுன்னு மாறிச்சு. இவங்க பிறந்தது 1879 ஹைதராபாத்தில். ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து ரொம்ப புத்திசாலி, சைல்ட் ப்ராடிஜின்னு சொல்லுவாங்க. ப்ராடிஜின்னா வந்து மழலை மேதை அப்படிம்பாங்க தமிழில். அதாவது ரொம்ப சின்ன வயசுலேயே ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கிறவங்க. அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, அவங்க வந்து 12 வயசில் போயம் எழுத ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து அவங்க அம்மா வந்து ஒரு போயட் அவங்க அம்மா, அதனால் அவங்ககிட்ட வந்து இவங்களுக்கு அந்த பழக்கம் வந்துருக்காங்க. அதான் இவங்க வந்து 12 வயசுலேருந்தே போயம் எழுத ஆரம்பித்தாங்க. அப்போ இருந்தே சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அவங்களை படித்து பார்த்து போயம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டி, அதனால ரொம்ப சின்ன வயசுலேருந்து ப்ராடிஜி அப்படின்னு தான் அவங்க வந்து மதிப்பாங்க. எல்லாம் ரொம்ப பிரமாதமாக படித்தாங்க. ஃபஸ்ட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் படித்தாங்க, அப்புறம் லண்டன் கேம்பிரிட்ஜெலாம் போய் படித்தாங்க. ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்காலர். கோவிந்தராஜுலு நாயுடு அப்படின்னு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதனால சரோஜினி நாயுடு அப்படின்னு பேர் மாறிச்சு. 1905 அதாவது அவங்களுக்கு 25 வயசு இருந்தபோது கோல்டன் த்ரெஷ் ஹோல்டு அப்படிங்கிற பேரில் அவங்களோட போயட்ரி கலெக்ஷன், அவங்களோட எல்லா போயம்ஸையும் தொகுத்து ஒரு புக் எழுதிட்டாங்க லண்டனில். இதுதான் அந்த புக்கு, ஒரிஜினல் புக் இது. 1905 வந்த புக் இது, லண்டனில் இவங்க தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னு தெரியல அந்த புக்கு 1905 வந்து அந்த புக்கு 110 இயர்ஸ் முன்னாடி வந்த புக் இது. அதில் வந்து முன்னுரையில் அவங்க பற்றி நல்லா டீட்டெயிலாக எழுதி அதுக்கப்புறம் அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட பாயிண்ட்ஸ். அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அவங்க எழுதுனது வந்து ஒரு 100 இயர்ஸ் முன்னால் இல்லையா. ஸோ அந்த 100 இயர்ஸ் முன்னாலே இங்கிலீஷ் பாயிண்ட்ஸ் எப்படி இருந்ததோ அந்த ஸ்டைலில் அவங்க எழுதியிருப்பாங்க. அதனால் அவங்க பாயிண்ட்ஸ் இன்னைக்கு படித்தா ஈஸியாக புரியாது, கஷ்டம் கிடையாது, கொஞ்சம் சிரமப்பட்டால் புரிஞ்சுக்கலாம், பட் படித்த உடனே புரியாது. இப்போ நீ வந்து உன்னோட இந்த புக்கு குழந்தைங்க புக்கில் இருக்கிற போயம்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அந்த போயம் படித்தேன்னா டக்குன்னு புரியாது, கொஞ்சம் கஷ்டப்படணும். அவ்வளோதான். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பழைய வேர்ட்ஸாக இருக்கும், எழுதுகிற ஸ்டைல் வந்து கொஞ்சம் பழைய ஸ்டைலாக இருக்கும், பட் கொஞ்சம் இது பண்ணி ட்ரை பண்ணி படித்தா புரியும். அவங்க போயம் ரொம்ப பியூட்டிஃபுல் போயம். அதனால் வந்து அவங்கள வந்து நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான் அந்த நைட்டிங்கேலுங்கிற பேர்டு. நைட்டிங்கேலுங்கிறது ஒரு ரொம்ப ஸ்வீட்டாக பாடக்கூடிய ஒரு பேர்டு. ஸ்வீட்டாகவும் பாடும், சத்தமாகவும் பாடும், நல்லா அழகாக கேட்கும். அதனால் அந்த பேர்டு பேர் நைட்டிங்கேல், நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களோட பாயம்ஸ் வந்து அதுக்கப்புறமும் நிறையா வால்யூம் வந்திருக்கு, பட் இந்த கோல்டன் த்ரெஷ் ஹோல்டு அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட் வால்யூம் வந்து ரொம்ப ஃபேமஸான வால்யூம். ஓகேயா? ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி அவங்களோட பாயம்ஸ் வந்து பப்ளிஷ் ஆச்சு. போயட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஃபேஸ், ஒரு ஒரு அவங்க பர்சனாலிட்டியில் ஒரு ஒரு பகுதி. பட் இந்த லெசனில் நம்ம ஏன் அவங்கள பற்றி படிக்கணும்னா அவங்க போயம்ஸ்க்காக படிக்கணும். அன்லைக் பாரதியார், பாரதியாரோட போயம்ஸ், பாரதியார் போயட் தான், ஆனால் அவரோட போயம்ஸ்லேயே வந்து சுதந்திர போராட்ட சம்பந்தமான விஷயங்கள்லாம், புரியுதா? பட் இவங்க சரோஜினி நாயுடுவோட போயம்ஸ் பார்த்தோன்னா, இங்கே போய் அவங்களோட போயம்ஸோட டைட்டில்லாம் பார்த்தோன்னா உனக்கு தெரியும். டைட்டில்லாம் இங்கே பார்த்தோன்னா, வாண்டரிங் சிங்கர்ஸ், இந்தியன் வீவர்ஸ், வில்லேஜ் சாங், இந்தியன் லவ் சாங், ஆட்டம் சாங், இந்தியன் டான்சர்ஸ். இவங்க வந்து அழகாக பாடினாங்க, புரியுதா? பாரதியாரும் அழகாக பாடியிருக்காரு, பட் இவங்க வந்து சுதந்திர போராட்ட வீரர் அப்படிங்கிறது ஒரு தனி ஃபேஸ், போயட்டுங்கிறது ஒரு தனி ஃபேஸ், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இவங்க சுதந்திர போராட்டம் பற்றி போயம்ஸ் எழுது, ஒன்று ரெண்டு போயம்ஸ் எழுதியிருப்பாங்க, பட் இவங்களோட இவங்களோட மெயின் பியூட்டி, இவங்க போயம்ஸோட பியூட்டி வந்து அழகு, பியூட்டி அந்த அழகு, இயற்கையோட அழகை பற்றி பாடுறது, அவங்க பார்த்த விஷயங்களை பாடுறது, அதில் வந்து அவங்க வந்து மனிதர்கள், மனுஷங்கள், ஒரு டான்சர் இருக்காங்க அவங்கள பற்றி பாடுறது, இதில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. அது அது ஒரு ஃபேஸ், ஒரு போயட். இன்னொரு பக்கம் அவங்க வந்து ஒரு ரொம்ப சீரியஸான சோஷியல் ஒர்க்கர். அவங்க நான் ஏற்கனவே இந்தியன் ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம பார்த்தபோது பார்த்தோம், அன்றைக்கி வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு இருந்த பெரிய தடை வந்து என்னென்னா, இந்தியன் சொசைட்டியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பெண்களெல்லாம் அடக்கி வைக்கிறது, ஜாதி, இந்த ஜாதி நல்லது, அந்த ஜாதி கெட்டதுன்னு பேசுறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. சைல்டு மேரேஜ், இதையெல்லாம் தடுத்தாங்க, இதையெல்லாம் எதிர்த்து எதிர்த்து ஊர் ஊராக போய் பேசினாங்க. ஷீ இஸ் அ சோஷியல் ஒர்க்கர். அந்த விதத்தில் அவங்க வந்து காங்கிரஸில் ஜாயின் பண்ணாங்க. காங்கிரஸில் வந்து அவங்களுக்கு நல்ல மரியாதை இருந்தார். காந்தியோட சரோஜினி நாயுடு இருக்கிற படம் இது. காங்கிரஸில் இவங்க சரோஜினி நாயுடு, காந்தியோட அவங்க இருக்கிற படம். இந்த மாதிரி வந்து காங்கிரஸுக்குள்ளே அவங்களுக்கு வந்து நல்ல மரியாதை இருந்தது.
ஏன்னா அவங்க வந்து ஊர் ஊரா போய் பெண்கள் கிட்ட எல்லாம் பேசி நீங்க இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, நீங்களும் முன்னால வரணும், நாட்டு சுதந்திரத்துக்காக போராடணும்னு பேசி அவங்களுக்குள்ள இருந்த பழமையான அந்த எண்ணத்தெல்லாம் இது பண்ணி நீக்கி அவங்கள நல்லா சிந்திக்க வச்சு அந்த மாதிரி பண்ணவங்க ஒரு சோசியல் ஒர்க்கர், ஒரு சீரியஸான சோசியல் ஒர்க்கர். அவங்க வந்து காங்கிரஸ்க்கு லீடராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, காங்கிரஸ்க்கு லீடராக செலக்ட் ஆன ஃபர்ஸ்ட் இந்தியன் வுமன் அவங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்திய பிரிட்டிஷ் உமன் ஒருத்தங்க இருந்திருக்காங்க அப்படிங்களுக்கு லீடராக, இவங்களுக்கு முன்னாடி காங்கிரஸ்க்கு லீடராக இருந்திருக்காங்க அப்படிங்க. அது யாருன்னு எனக்கு பேர் தெரியல, அன்னி பேசண்டாக இருக்குமோ எனக்கு தெரியல, பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் கண்டுபிடிக்கலாம். அப்படி இருந்தபோது அது வந்து ஒரு நிமிஷம் இரு பார்த்துக்கலாம் இரு பார்த்துக்கலாம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட லீடர்ஸ் ஃபஸ்ட்டு ஒன்று யார் அதாவது ஒன்றும் தெரியலாம் பார்த்து அன்னி பெசன்ட் சொன்னதாங்க. ஸோ இவங்களுக்கு முன்னால் அன்னி பெசன்ட் வந்து லீடராக இருந்திருக்காங்க, ஆனால் அவங்க வந்து இந்தியன் இல்லை, அதனால ஃபஸ்ட் இந்தியன் உமன் காங்கிரஸ் லீடரானவங்க இவங்க. ஓகே, ஸோ இண்டிபெண்ட் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிது 1947. இன்னைக்கு நம்ம பார்த்த நாலு பேரில் இவங்க மட்டும்தான் இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸை பார்த்தவங்க. ஸோ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சப்பறம் இவங்களுக்கு வந்து ஆக்ரா அண்ட் அவுத் அப்படிங்கிற அந்த ரெண்டு ஏரியாவுக்கு கவர்னராக நினைப்பாங்க. கவர்னர்ங்கிறது ஒரு பதவி, ஒரு முக்கியமான பதவி. இந்தியா கவர்னரான ஃபஸ்ட் இந்தியன் உமனும் இவங்க தான். ஸோ அந்த பொறுப்பில் 2 இயர்ஸ் இருந்தாங்க, 1946 3 இயர்ஸ், 47 48 49 இருந்தாங்க, 49 வந்தாங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஏன் சரோஜினி நாயுடு ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களோட போயம்ஸ், ரொம்ப அழகான போயம்ஸ். இன்னைக்கும் அதுக்குலாம் நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்கு, எல்லா லாங்குவேஜும் டிரான்ஸ்லேட்டாக இருக்கு அவங்களோட போயம்ஸ். ஸோ போயம்ஸ் நீ வந்து உங்களோட போயம் இப்போ நான் உனக்கு காமிச்சல இந்த கோல்டன் த்ரெஷ்ஹோல்டு அந்த புக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக கிடைக்குது இன்னைக்கு, நான் உனக்கு அதை எடுத்து கொடுக்குறேன் படிச்சுப்பாரு, எந்த அளவு புரியுதுன்னு பாரு, புரியாத டிக்ஷனரியில் வச்சு கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் சேர்த்து படிச்சுப்பாரு, கொஞ்சம் சிரமப்பட்டு தான் புரிஞ்சுக்கணும் அந்த போயம்ஸ். அதனால அந்த போயம்ஸ்க்காக அவங்க ஒருத்தர் வந்து இந்தியாஸ் நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஒரு பியூட்டிஃபுல் போயம்ஸ் எழுதியிருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்போ நீ வந்து விசாரா போஸ் இதெல்லாம் படிக்கிறேன், விசாரா போஸ் எழுதுனது வந்து 1910 1905 கிட்டத்தட்ட இவங்க போயம்ஸ் எழுதுன அதே டைம் தான். ஸோ உனக்கு விசாரா போஸ் ஸ்டோரிஸ் படிக்கும்போது இதை படிக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அவங்க போயம்ஸ் கொஞ்சம் படித்து பாரு, ஏன் வந்து சரோஜினி நாயுடு வந்து கிரேட் போயட்னு சொல்கிறாங்க, இந்தியாஸ் நைட்டிங்கேல்னு சொல்கிற அளவுக்கு அவங்க என்ன போயம் நல்லா எழுதுனாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அது வந்து ஒரு உனக்கு இன்னும் கொஞ்சம் அவங்க மேலே ஒரு மரியாதை இருக்கும். ஓகேயா, ஸோ தட் கம்ப்ளீட்ஸ் அவர் 17th லெசன். ஓகே, தேங்க்யூ.